யோர் ஃப்யூச்சர் உன் எதிர்காலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்கிறோம், அவருடைய சித்தத்தை செய்கிறோம். இப்படி அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஆனால் பிசாசு பாருங்கள், எப்படியாவது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடாது, குடும்பத்தில் ஒரு மனதோடு கூட இருக்கக்கூடாது, சகோதரர்களை எப்படியாவது பிரித்து போடணும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த வழியில் வேலை செய்ய முடியுமோ அந்த வழியில் அவன் வேலை செய்கிறான். ஏன் அப்படி சகோதர ஸ்நேகத்தை உடைக்கிறான்? அண்ணன் தம்பி ரொம்ப நாள் பேச மாட்டாங்க, அண்ணன் தம்பிக்குள்ளே நல்ல உறவு இருக்காது, சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அதை பேசி கூட முடிச்சிருக்கலாம், ஆனால் பேசி முடிக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணுவான். ஏன் அவைகளை உண்டு பண்ணுகிறான் என்றால், அவனுக்கு கொஞ்ச காலந்தான் உண்டு. மிகுந்த கோபத்தோடு கூட யாரை அழிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இறங்கி வந்து உங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படி விரும்புகிறார். பாருங்க, தாழ்மையில் இருந்த தாவீதா தான், ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது தான், தாவீதை கூப்பிட்டு அவருடைய தகப்பனார் சொல்கிறாரு, உன்னுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரர்கள் யுத்தத்தில் நிற்கிறாங்க. தாவீதுக்கு ஒரு சின்ன ஒரு குறைவு இருதயத்தில் இருந்திருக்கலாம், என்ன ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க. ஆனால் அண்ணெல்லாம் பாருங்க, இராணுவத்தில் அவர்கள் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் ஆடு மேய்க்கிறவர்களுக்கு ஒரு மரியாதையே கிடையாது, அது ஒரு குறைவான ஒரு வேலை. ஆனால் இராணுவத்தில் இருப்பார்கள் என்றால் அது ஒரு அரசியல் உத்தியோகம் மாதிரி, அவர்களுக்கு ஒரு விசேஷித்த கணம் உண்டு, அவர்களை ஜனங்கள் கவனிப்பார்கள், அதற்குரிய கணத்தையும் மரியாதையும் செலுத்துவார்கள். இப்போ தகப்பனார் சொல்கிறார், அவங்களாம் இராணுவத்தில் இருக்கிறாங்க, போய் அவர்களுக்குரிய ஆகாரத்தை கொடுத்துட்டு அவர்களை விசாரித்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது தாவீது தன்னை தாழ்த்துகிறார், தகப்பனிடத்தில் தன்னை தாழ்த்துகிறார், தகப்பன் சொல்லுக்கு அவர் கீழ்ப்படுகிறார். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் மீது அவருக்கு கோபமோ இல்லை, பொறாமையோ இல்லை, பரவாயில்ல, அவர்களை நான் விசாரிப்பதற்கு நான் போகிறேன் என்று சொல்லி விசாரிக்க போகிற இடத்துல தான் அவன் பாருங்க கோலியாத்தை பார்க்கிறான். அதுவரைக்கும் சிங்கத்தை, அதுவரைக்கும் கரடியை காட்டில் கொன்று போட்டிருந்த தாவீதுக்கு பாருங்க, அன்றைக்கு கோலியாத் சவால் விடுகிற கோலியாத்தை குறித்து ஒரு பயம் இல்லை. இராணுவத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் பயந்து போய் இருந்தார்கள், தாவீதனுடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருந்தது. அதனால தான் கோலியாத்து தூஷிக்கும் போது சவால் விடும் பொழுது தாவீத சொல்லுகிறார், நீ நிந்திக்கிற இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே இன்றைக்கு நான் உனக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லி. இப்போ பாருங்கள், நல்ல சுபாவங்கள் தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கும். நல்ல சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமான சுபாவங்கள், சகோதர சிநேகம், அன்பு, தாழ்மை இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். இருதயத்தில் சுத்தம் இருந்தால் வாயில் சத்தம் இருக்கும். இருதயத்தில் உண்மை இருக்கும் என்றால் நாம் சத்தமாய் பேசலாம். நம்முடைய சத்தத்தை, நம்முடைய வார்த்தையை ஜனங்கள் கனம் பண்ணுவார்கள், புரிந்து கொள்வார்கள். அன்றைக்கு தாவீது தன்னை தாழ்த்தினது நிமித்தமாக தான் அந்த ஏழா பள்ளத்தாக்கு தாவீதனுடைய வாழ்க்கையில் ஒரு யூற்றான கொடுத்தது. அப்போ நல்ல சுபாவங்கள் தான் தேவன் உங்களுக்கு வெற்றி கொடுக்கிற இடங்களுக்கு உங்களை கொண்டு போகும். நீங்கள் தாழ்த்தாததினால, அன்பு செய்யாததுனால நிறைய நேரம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற பல சான்சஸை, பல சாய்ஸஸை, பல தருணங்களை உங்களையும் அறியாமல் நீங்கள் விட்டுருக்கலாம். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு தெய்வ ஜனமே, உங்களுடைய வருங்காலத்தில் சில குறிப்பிட்ட இடங்களை கர்த்தர் வச்சிருப்பாரு. அது ஒருவேளை உங்களுடைய சகோதரர் மூலமாய் வரக்கூடிய சில உறவுகளாக இருக்கலாம், சகாயமாக இருக்கலாம். இன்றைக்கு பிடிவாதத்தினால, கோபத்தினால தவறாய் புரிந்து கொண்டது நிமித்தமாக சகோதரரோடு கூட, சகோதரியோடு கூட ரொம்ப நாள் நீங்கள் பேசாமல் இருப்பீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை மனந்திரும்புதலுக்குள்ள வரும்படி அழைக்கிறாரு. திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் பாருங்க, 17 அதிகாரம் 18 வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவரிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அல்லேலூயா! இப்படி தாவீது தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் ஆண்டவர் பாருங்க தாவீதுக்கு ஒரு ஜெய கிரீடத்தை சுட்டுகிறாரு. யுத்தத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறாரு. சவுல் இவர் யாருடைய மகன் என்று விசாரிக்கிற அளவிற்கு ராஜாவினுடைய கண்களில் தாவீதுக்கு தயை கிடைத்தது.
அந்த இடத்துல உள்ள பெண்கள் எல்லாம் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 என்று சொல்லி பாடுகிற ஒரு வல்லமையை கர்த்தர் இந்த இடத்துல கொடுத்தாரு. இப்போ சின்ன தாவீது, இடையனாயிருந்த தாவீது, காட்டுக்குள்ளே மறைந்து கிடந்த தாவீதை கர்த்தர் நாட்டுக்கே அதிபதியாய் மாற்றுவதற்கு காரணம் அவருக்குள் இருந்த தாழ்மையோ சகோதர சிநேகம்தான். இன்றைக்கு இந்த நல்ல குணங்கள் பிரியமானவர்களே வருகிற நாட்களில் உங்களுக்கு வெற்றிக்கு அவைகள் அடையாளங்கள். இந்த நல்ல குணங்கள் தான் உங்களை சீரான பாதையில் நடத்தும். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற பாதையில் நடத்தும். பிடிவாத குணமோ, எதிர்த்து நிற்கிற குணமோ, கோப குணமோ, கசப்பு வைராக்கியமோ கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிற இடத்திற்குள்ளே கொண்டு போகாது. அதை குறித்து நீங்கள் பேசலாம், அதை பார்க்கலாம், வெற்றி பெறுவேன் என்று சொல்லி நீங்கள் சாட்சி கூட சொல்லலாம், நீங்கள் விசுவாசிக்கலாம். பட் அன்லஸ் அண்ட் அன்டில் கனிவுள்ள ஜீவியத்துக்குள்ளே வந்து மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் உங்கள் பாதைகளை அடைக்கிற பொல்லாத சத்துருவின் திட்டங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையின் மூலமாய் உங்களுடைய வருங்காலத்தை நிர்ணயிப்பதற்கு, வரும் நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வெற்றியை நீங்கள் அடைவதற்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் தேவன் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. உடன் பிறந்த சகோதரர்களை சகோதரர்களை விசாரிக்க பழகுங்க. அவர்களுடைய குறைவுகளை குறித்து கேள்விப்படும் பொழுது, அவர்களுடைய வியாதியை குறித்து கேள்விப்படும் பொழுது மனஸ்தாபம் இருந்தாலும் பரவாயில்ல, கூப்பிட்டு பேசுங்க, விசாரிங்க, அவர்களை சந்திக்க போங்க. உங்களால் இயன்ற உதவி அவர்களுக்காக செய்யுங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் தாழ்த்துகிற நேரம், அவர்களுக்காக ஜெபிக்கிற நேரம், அவர்களுக்கு அன்பு செய்கிற நேரம், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற மனுஷிக வல்லமைகளை நீங்கள் உடைக்கிற நேரமாய் மாறுகிறது. தேவ தயவை, மனிதர்களுடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நேரமாய் மாறுகிறது. இந்த கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து வருகிற நாட்களில் சத்துரு என்ன என்ன தீமையை அவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறானோ அந்த தீமைகளின் மேல் ஜெயம் எடுக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி விசாரிக்கும் பொழுது தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். மனிதர்களை ஒருவரை ஒருவர் விசாரித்து பாருங்க. நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறத, ஆண்டவர் நீங்கள் கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கும்போது தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை விசாரிக்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீங்க. நான் விசாரிக்கிற ஆண்டவர் அவங்க யாரும் என்னை விசாரிக்கலை. எனக்கு கவலை வரும்போது, கஷ்டம் வரும்பொழுது யாரு என்னை பார்க்க வரல, என்னிடத்துல ஃபோன் மூலமாய் தொடர்பு கொள்ளலைன்னு சொல்லி ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. பாருங்க, சாலமோன் ஆலயத்தை கட்டின பின்பதாக பல ஜப விண்ணப்பங்களை தேவ சமூகத்துல வைக்கிறாரு. வைத்து முடித்த பின்பதாக தேவனை துதித்து எப்படி ஜெபிக்கிறாரு பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 8:59 60 என்ன சொல்லுகிறது? கர்த்தரே தேவன், வேற ஒருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகளை இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரொம்ப பியூட்டிஃபுல்லா சாலமோன் ஜெபித்து முடிக்கும் போது சொல்றார், பூமிக்கெல்லாம் நீங்க தான் பாராஜா, உடைய சமூகத்துல நாங்கள் விண்ணப்பித்திருக்கிறோம். இந்த விண்ணப்பம், இந்த ஜபம், இந்த துதி இரவும் பகலும் உம்முடைய சன்னிதானத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளில் நாங்கள் சந்திக்கிற சவால்கள், அந்தந்த நாளில் நாங்கள் சந்திக்கிற தடைகள், அந்தந்த நாளில் நாங்கள் சந்திக்கிற எதிர்ப்புகள், அந்தந்த நாளில் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கோலியாத்துக்கள், சம்பளா தொபியாக்கள், இந்த உலகத்துக்கு அடுத்த தீமைகள், ஒவ்வொன்றையும் ஜீவனுள்ள நியாயாதிபதியாக இருக்கிற நீர், ஜபத்தை கேட்கிற நீர் எங்களுக்கு நியாயம் செய்வீராக. அந்தந்த நாளிலே நீர் எங்களை விசாரித்து எங்களுக்கு நீர் நியாயத்தை செய்யும்படி எங்களுடைய ஜபங்கள், தான தர்மங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இரவும் பகலும் தங்கியிருப்பதாக. நீங்கள் அன்பு செய்யும் போது, தாழ்த்தும் பொழுது, மற்றவர்களிடத்தில் தாழ்த்தும் பொழுது, அன்பு செய்யும் போது பாருங்க, கர்த்தர் அந்த உண்மையை பார்க்கிறாரு. உண்மையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் நியாயம் என்னிடத்தில் இருக்கிறது, உன் பலன் என்னிடத்தில் இருக்கிறது. இதை தான் ஏசியா 49:4 வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு நான்,
விருதாவாய் உழைக்கிறேன். வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். ஹலலோயா, கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஏசியா தீர்க்கதரிசி என் மூலமாய் ஜெபம் எப்படி ஏறெடுக்கப்படுது. நான் விருதாவா தேவனை தேடலை, நான் விருதாவா ஜெபிக்கலை, நான் விருதாவாய் ஜனங்களை மன்னிக்கலை, நான் விருதாவாய் தேவனிடத்தில் அன்பு செய்யலை, நான் விருதாவாய் விட்டு கொடுக்கலை, விருதாவாய் மனிதர்களிடத்தில் அன்பு செய்யலை. என்னுடைய ஒவ்வொரு கிரியையும் மனிதர்கள் மறந்து போனாலும், அது மனிதர்களுக்கு மறைக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் கேட்கிறாரு. இந்த நாட்களில் பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. ஏழை எளிய ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறத கர்த்தர் காண்கிறாரு. அவர் பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் காண்கிற தேவன் மாத்திரமல்ல. மனிதர்கள் அதற்கு பலன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, தேவன் அதற்குரிய நியாயத்தை செய்கிறாரு, பலன் கொடுக்கிறாரு. ஒரு அருமையான சகோதரி பாருங்க, அவங்களுக்கு மூன்று பெண் பிள்ளைகள். மூத்த மகள் வெளியே படிக்க போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது, பிளஸ் டூ முடிச்சிட்டாங்க. அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக 100,000 ரூபாய் பணத்தை சேர்த்து வைத்திருந்தார்கள் அந்த மகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று. அப்பொழுது பாருங்கள், ஒரு தேவ ஊழியக்காரர் அவங்க வீட்டுக்கு ஜெபிக்கும்படி வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக சகோதரி நான் ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். அது ஜெபத்தை குறித்த புத்தகம். ஒருவரும் எனக்கு உதவி செய்வதற்கு முன் வரவில்லை, நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இந்த சகோதரி ஜெபிக்கும் போது பாருங்க, கர்த்தர் சொன்னார், உன்னுடைய மகளுக்கு என்று ஃபீஸுக்காக எடுத்து வைத்திருக்கிற அந்த பணத்தை எடுத்து அவர்களுக்கு 2,000 புத்தகம் பிரதிகளை அவர்களுக்கு அடித்து கொடு என்று சொன்னார். அதை அவர்களுடைய சார்பாக நீ வெளியிட வேண்டும் என்று சொன்னார். இதற்கு பின்பதாக அவருடைய கணவனும் மனைவியும் இணைந்து உட்கார்ந்து ஜெபித்தார்கள். புத்தகத்தை வாங்கி தங்களுடைய சொந்த செலவில் 2,000 பிரதிகளை அவர்கள் அடித்து கொடுத்தார்கள். ஒரு ஊரில் ஒரு மகிமையான 12 மணி நேரம் உபவாச ஜபம் நடந்தது. அந்த இடத்திற்கு அந்த புத்தகம் எடுத்து செல்லப்பட்டு அந்த புத்தகமானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை யார் அடித்து கொடுத்தா, யார் மூலமாக இது வெளியிடப்பட்டது என்று சொல்லி ஒருவருக்கும் அறிவிக்கப்படலை. ஆனால் அந்த உண்மையை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். ஹலலோயா, அந்த நியாயம் கர்த்தரிடத்தில் இருந்தது, அந்த பலன் கர்த்தரிடத்தில் இருந்தது. கர்த்தனது குடும்பத்துக்கு நியாயம் செய்தார். இந்த மூத்த மகள் அதற்கு பின்பதாக 5 ஆண்டுகள் வெளி தேசத்தில் போய் பாருங்க மருத்துவ கல்லூரியிலே சேர்ந்தார்கள், MBBS படிப்பை படித்தார்கள். 100,000,000 அதற்கு செலவானது. அந்த குடும்பத்திற்கு பாருங்க, கர்த்தர் ஒருவரே இறங்கி வந்து தேவைகளை சந்தித்தார். 1 ரூபாய் கூட லோன் வாங்காதபடியா அந்த 5 ஆண்டுகளும் அந்த மகளுடைய படிப்பின் தேவைகளை பரிசுத்த ஆவியானவரை இறங்கி வந்து சந்தித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஒருவேளை ஊழியங்களுக்கு கொடுக்கணும், பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசியிருப்பார் என்றால், இன்றைக்கு அதற்கு தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க, கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் கொடுக்கிறேன், என்னுடைய நியாயம் உம்மிடத்தில் இருக்கிறது, என்னுடைய பலன் உம்மிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தில் உங்களோடு கூட பேசி உங்களை நடத்துகிறவராக இருப்பார் என்றால், உடனடியாக அதற்கு நீங்கள் கீழ்படிங்க, அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த கிருபைகளை தரும்படி விரும்புகிறார். இப்படி நம்ம மற்றவர்களை விசாரிக்கும் பொழுது தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் மற்றவர்களை விசாரித்து பாருங்கள், அதற்கு பின்பதாக தேவைகள் வரும், சேலஞ்சஸ் வரும். ஆனால் நீங்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள் பாருங்கள், தேவ சமூகத்தில் தங்கி இருக்கும், இதுவரைக்கும் தங்கி இருக்கும். நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜபத்திற்கும் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்கிற வரைக்கும். எப்படி அந்த விதவை பாருங்கள், எத்தனையோ ஆண்டுகள் ராஜாவினுடைய சமூகத்தை போய் அந்த சிங்காசனத்தை உலுக்கி கொண்டே இருந்தார்கள். அப்படி உலுக்கி கொண்டே இருந்தது நிமித்தமாக பாருங்க, ராஜா என்னை அதிகமாய் இவள் தொந்தரவு செய்கிறாள் என்று சொல்லி அவளுக்கு தேவன் ராஜா நியாயம் செய்தார். இப்படி பாருங்க, கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிற வரைக்கே அந்த ஜப விண்ணப்பங்கள் ஒரு நாளும் தூங்காது. ஒரு முறை நாம் செய்த ஜப விண்ணப்பங்கள் கூட அது ஜீவனோடு கூட தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும், தங்கி இருக்கும். கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிற வரைக்கே நமக்காக ஆவியானவர் போராடுகிறவராக இருக்கிறார். பிதாவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிற கிறிஸ்துவானவர் நமக்காக பிதாவனிடத்துல அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. விசாரியுங்கள், மன கடினம் உள்ளவர்களாக இராதருங்க, உங்களை தாழ்த்திருங்க, அன்பு செய்யுங்க.
யாவரிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருங்க. இந்த கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. இந்த அனுபவம் மாத்திரம் இல்லை, இன்னொரு விசாரணையும் ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் இன்றைக்கு நம்ம செய்யும்போது வருகிற நாட்களில் சத்துருவானவர் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே உட்பிரவேசிக்க முடியாது. ஒரு கூட்ட ஜனங்கள் பாருங்கள், பாபிலோனனுடைய கட்டுப்பாடிலிருந்து விடுவிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். மூன்று பகுதிகளாக அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். மூன்றாவது பகுதியாக எஸ்ராவோடு கூட, வேத பாரகனாக இருந்த எஸ்ராவோடு கூட ஒரு கூட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி திரும்பும் பொழுது ஆண்டவர் எஸ்ராவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை பாருங்க, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் 7:14 என்ன சொல்லுகிறது? நீ உன் கையில் இருக்கிற என் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலையும் விசாரித்து நடத்தவா. ஆண்டவர் சொல்கிற, உன் கையில் என்னுடைய நியாய பிரமாணத்தை கொடுத்துருக்கிறேன். கட்டளைகள் என்ன, நியாயங்கள் என்ன, கற்பனைகள் என்ன, அதை என்னுடைய ஜனங்களுக்கு நீ சொல்லி கொடுக்க வேண்டும். 10 பாருங்க என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இறந்தான். ஹல்லேலூயா. வேதத்தை சரியாய் போதிக்க, வேத வசனத்தை, கட்டளைகளை, தேவனுடைய நீதிகளை, இதை செய் இதை செய்யாத என்று சொல்லி தேவனுடைய பார்வையில் எவைகள் நீதியாய் தோன்றுமோ அவைகளை ஜனங்களுக்கு நம்ம உபதேசிக்கணும், சொல்லி கொடுக்கணும். அப்படி உபதேசம் பண்ணுவது வசனத்தின்படி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சில ஆவிக்குரிய அனுபவங்களை ஜனங்களுக்கு சொல்லி கொடுப்பது, அவர்களை கிறிஸ்துவின் நீதியின் வழியிலே நடத்துவது, அது என்பது நாம் தேவ ஜனங்களை விசாரிக்கிற ஒரு அனுபவம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு குடும்ப தலைவனோ ஒரு தலைவியோ உங்கள் உணர்வுகளுக்கு ஏற்றாற் போல் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான தாயார் பாருங்க, அவங்களுடைய மகளுக்கு தன்னுடைய கணவனை குறித்து தவறான விஷயத்தை சொல்லி கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் கணவனுடைய செய்கை பிடிக்கலை. அவங்க உணர்வுகளை கணவன் காயப்படுத்தினது நிமித்தமாக கணவனை குறித்து அந்த மூத்த மகளுக்கு தவறான விஷயங்களை அந்த தாயார் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளை வாலிப பருவம் எட்டினது. தகப்பின் மீது ஒரு சின்ன சின்ன கசப்பு வந்துச்சு. திடீர்னு தாய்க்கு ஒரு வியாதி வந்துச்சு. ஆல் ஆஃப் அ சடன் அவர்கள் மறித்து போய்விட்டார்கள். மறித்து போன பின்பதாக தாயை மறக்க முடியலை. தாய் சொன்ன வார்த்தைகளையும் அந்த மகளால் மறக்க முடியலை. மறக்க முடியாததுனால தகப்பன் அன்பு செய்தால் கூட அந்த மகளால் புரிந்து கொள்ள முடியலை. அவளுக்குள்ள ஒரு தனிமை வந்தது. அந்த தனிமை பாருங்க, மன அழுத்தமாய் மாறினது. இன்றைக்கு அந்த மகளுக்கு 30 விட்டது. அந்த மன அழுத்தம் பாருங்க அவளுடைய சரீரத்தை பெரிதாக்கினது. ஒபேசிட்டிக்குள்ளே போயிட்டாங்க. எனக்கு தகப்பனார் பாருங்க, ஏதாவது ஒரு அலையன்ஸ் பார்த்துட்டு வந்தால் கூட அந்த மகளுக்கு தாய் சொன்ன வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கிறது நிமித்தமாக தகப்பன் தவறான ஒரு அலையன்ஸை கொண்டு வராரு. இதற்கு நாம் சரி என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் எதிர்த்து நின்று திருமணமும் ஆகலை. குடும்பத்தில் ஒரு மன உளைச்சலை அந்த தாயின் வார்த்தைகள் உண்டு பண்ணிவிட்டது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தெய்வ ஜனமே, உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்து உபதேசம் பண்ணுங்க. மாமனாரை பிடிக்கலை, மாமியாரை பிடிக்கலை, தங்கச்சியை பிடிக்கலை, சித்தியை பிடிக்கலை, அத்தையை பிடிக்கலைன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்காதவர்களை குறித்து சில பிடிக்காத விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்கன்னா கசப்பான விதைகள் அவர்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படும். இன்றைக்கு பிசாசு அந்த வேலையை குடும்பத்தில் செய்து கொண்டிருக்கிறான். அந்த விதைகள் விதைக்கப்படும் பொழுது பாருங்க, பின் நாட்களிலே சத்துருவானவன் அந்த வாலிபனுக்குள்ள, அந்த வாலிப பிள்ளைக்குள்ள உட்பிரவேசித்து குடும்ப உறவுகளை விட்டு வெளியே வரவோ, தேவையில்லாத நண்பர்களோடு கூட இணையவோ இன்றைக்கு தவறான வழிகளுக்குள்ள வாலிப பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களோடு கூட ஐக்கியம் இல்லை. சில ஊழியர்களை குறித்து தவறாய் சொல்லுவது, சில ஊழியங்களை குறித்து தவறாய் பேசுவது, அது தாய் தகப்பன் பிள்ளைகள் என்று சொல்லி பேசும் பொழுது பின் நாட்களில் சத்துரத எடுத்து பயன்படுத்துவோம். எல்லா ஊழியமும் தப்பு, எல்லா ஊழியர்களும் தவறானவர்கள். அதனால் பாருங்க வேதத்தின் மீது இருந்து ஆசை குறைஞ்சிரும். அதனால் ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. பிசாசு சில தவறான விஷயங்களை தொடர்ந்து காட்டுமா, பிள்ளைகளுடைய விசுவாசம் உடைக்கப்படுகிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் உடைக்கப்படுகிறது. காரணம், இன்றைக்கு நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து குடும்பமாய் தவறாய் பேசினது. வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையோடு கூட இருங்க.
பியூட்டிஃபுல்லாக இஸ்ரவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உபதேசம் பண்ணு, என் கட்டளை, என் நியாயங்கள், என் சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடு. சத்தியத்தை இன்றைக்கு ஜனங்களுக்கு நீங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு, குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் பின் நாட்களிலே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி சத்துருவின் தந்திரங்களுக்கு நீங்கள் விலக்கி காக்கப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். இந்த கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மகிமைப்படுத்தும்படி விரும்புகிறார். உங்கள் மூலமாய் கர்த்தர் தம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும்படி விரும்புகிறார். அந்த கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி விரும்புகிறார். அந்த வல்லமையினால் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசாரிக்க பழகுங்க, சகோதரனை விசாரிங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் உங்கள் ஜப விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டு உங்களை விசாரிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருங்க ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நீங்களும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தின்படி மற்றவர்களை விசாரிக்கணும். சுவிசேஷத்தை சொல்லுங்க, கட்டளைகள் நியாயங்களை சொல்லுங்க, கிறிஸ்துவின் நீதிகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி உபதேசம் பண்ண பழகுங்கள். இப்படி கர்த்தருடைய வார்த்தையை கலப்பில்லாமல் நாம் ஒருவருக்கொருவர் சொல்லும் பொழுது ஒருவரை ஒருவர் தேவ வசனத்தின்படி விசாரிக்கிறவர்களாக இருக்கிறோம். மந்தையை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். இப்படி நம்ம மந்தையை விசாரிக்கும் பொழுது ஓநாய்கள் வந்து நம்முடைய மந்தையில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகளை களவாய் கொண்டு போகாதபடி, திருடி கொண்டு போகாதபடி கர்த்தர் நம்மை வேலி அடைக்கிறவராக இருக்கிறார். இந்த கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இவர்கள் விசாரிப்பற்ற சியோனில் ஆண்டவரே, என்னை யாரும் விசாரிக்கலைன்னு சொல்லி இனி உடைய பிள்ளைகள் கவலைகளோடு கூட இருக்கக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வச்சிருங்க. இவர்கள் போய் மற்றவர்களை விசாரிப்பதற்கு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது நீர் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. கிறிஸ்துவின் ஜீவன் இன்றைக்கு உடைய பிள்ளைகளை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே எங்களுடைய ஜபத்தை கேட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இவர்கள் விசாரிப்பற்றவர்கள் அல்ல, இவர்கள் மற்றவர்களை விசாரிக்கும்படி இவர்களுக்குள்ள கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வைத்தவர்களை பலப்படுத்திடுங்க. அதனால் விசாசானவன் வருகிற நாட்களில் ஒருவருடைய எல்லைகளுக்குள்ளையும் உன் பிரவேசியாதபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் வேலி அடைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவன் அப்படியே எங்களுடைய ஜபத்தை கேட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God is God. Have a blessed day and have a blessed week. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உன் எதிர்காலம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. God bless you. அருமையான தகப்பனாரே, உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆல் நைட் ப்ரேயர் போவோம், மனைவி அழைக்கிறார்களா, இல்ல ஜெப கூட்டத்திற்கு செல்வணும் என்று உங்களை அழைக்கிறார்களா, நீங்கள் போய் அமர்ந்திருங்க, ஜெபிக்கிற இடத்துல அமர்ந்திருங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதும்மா, ஏசப்பாவுக்கு உன்னை தான் பிடிக்கும், நீ போன்னு சொல்லி அநேகர் அனுப்பி விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் வருவதில்லை. நீங்கள் தனிமையாக இருக்கிறதால் சோதனைக்காரர் உள்ளே வந்து விடுவாங்க. யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் தாவீது யுத்த களத்திற்கு செல்லாத நிமித்தம் சோதனையில விழுந்தார். நீங்கள் மனைவியை அனுப்பிவிட்டு நீங்கள் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, நீங்களும் சென்று அமர்ந்திருங்கள்.